வளி மண்டலத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற வழியின்றி உலக நாடுகள் திணறி வரும் நிலையில் அதனை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் விதமாக புதிய கண்டுபிடிப்பினை உருவாக்கியுள்ளார் இளைஞர் ஒருவர் இதுகுறித்து ஒரு விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உலக நாடுகள் பல தங்களது நாட்டின் வருவாயில் பெரும் பகுதியை விண்வெளி ஆய்விற்காக செலவிடுகின்றன அதற்காக விண்ணில் செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் ஆகியவை ஆய்வு முடிந்தவுடன் அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே விடப்படுகின்றன இதனால் அவற்றின் எண்ணிக்கை தற்போது பல மடங்கு உயர்ந்து வளிமண்டலமே குப்பை மேடாக மாறி வருகிறது தற்போது வரை விண்வெளியில் 6,800 டன்னுக்கும் அதிகமாக குப்பைகள் குவிந்துள்ளதாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குப்பையின் அளவு அதிகரித்துக் கொண்டே சென்றால் அது மற்ற கோள்களுக்கும் பூமிக்கும் ஆபத்து என்பதை உணர்ந்த உலக நாடுகள் விண்வெளியில் உள்ள குப்பைகளை அகற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இந்த சூழலில் வளிமண்டலத்தில் குவிந்து கிடக்கும் செயற்கைக்கோள் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கியுள்ளார் காரைக்கால் அக்கரைவட்டம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற இளைஞர் இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படித்து வருகிறார் வேஸ்ட் ட்ராஷ் அக்யூமுலேட்டர் ரீசன்ட்னா இங்கிருந்து போகிற ராக்கெட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் மாடியூல் முடிச்சுட்டு பேலோட்ஸ் அதாவது சேட்டிலைட்டை வந்து ஸ்பேஸில் விட்டுட்டு அங்கே இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம் குப்பையாக தான் சுற்றிட்டு இருக்கோம் இப்போ 2006 பார்த்தீங்கன்னா இதிலே அந்தக்கான ரெக்கார்ட் இருக்கும் 1957 இப்படி இருந்த இயர்த் இப்போ 2013 வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் 1 cubic centimeter 37,000 டஸ்ட் சுற்றிட்டு இருக்கு அது ரெடியூஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னா இதுக்கப்புறம் போகிற சேட்டிலைட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பார்ட்ஸ் போய் அட்டாச் ஆகும் போது அதெல்லாம் டிமாலிஷ் பண்ண ஆரம்பிக்கும் இதனால நம்ம அனுப்புகிற சேட்டிலைட் வந்து நிறையா ஒர்க் ஆகாமல் போகும் ஈவன் ஹபிள் டெலஸ்கோப்புக்கான மெயின் ரீசனே இதுதான் சொன்னாங்க அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் இதில் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னா இந்தியாவில் லாஸ்ட்டில் PSLV G7 ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்காங்க அந்த ராக்கெட்டில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி பண்ணியிருக்காங்க வேஸ்ட் ஆகாததுன்னா மீன்ஸ் வேஸ்ட் ஆகுறத ஒரு 6 யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி அந்த 6 யூஸ் பண்ணுறதை இதை வச்சு கொண்டு போனோம்னா அதுக்கான வேஸ்ட்டும் இருக்காது இருக்கிற வேஸ்ட்டும் நம்ம ரீசென்ட் பண்ணலாம் இதை வந்து கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எஸ்கேப் பாட் மூலியமாக திரும்பி எர்த்கே கொண்டு வந்து அதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் ஸ்டார் எனும் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கண்டுபிடிப்பிற்கு உலக நாடுகளிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கிஷோருக்கு அழைப்பு விடுத்துள்ளன இவரது புதிய கண்டுபிடிப்பிற்கு புதுச்சேரி அரசும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது வானிலை மாற்றம் காற்று மாசு புவி வெப்பமயமாதல் போன்ற இயற்கை ஆபத்துகளை தாங்கி நிற்கும் பூமியை புதிய ஆபத்தில் இருந்து விரைவில் காக்க கிஷோரின் கண்டுபிடிப்பு உதவும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது இதற்கான தீவை இந்தியாவும் மற்ற நாடுகளும் உடனடியாக மேற்கொண்டால் பூமியை பேராபத்தில் இருந்து காக்கலாம் காவேரி செய்திகளுக்காக செய்தியாளர் இளையராஜா கனிமொழியுடன் மௌனிகா சண்முகம் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்